வெல்கம் டு அவர் சேனல் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் பிடித்த சுவையான புளியோதரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை வந்து நமக்கு வந்து ரெகுலராகவே வந்து எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ரைஸ் ஐட்டம். அதோடு வந்து எல்லா பூஜைக்கும் நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மிகவும் சிறப்பான ஒரு ரெசிபி. அதனால் நம்ம இன்றைக்கி புளியோதரையை சுலபமாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிச்சுட்டுருக்கு. உளுத்தம்பருப்பு ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் அதே மாதிரி ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பொன் வறுவலாக வறுத்துப்போம். நம்ம இப்போது அது ரெண்டும் வறுத்துட்டே இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் ஒரு 2 மிளகாயை வந்து தலையை கிள்ளிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட போட்டு ஒரு வறு வறுத்துப்போம். அப்படி வறுத்துக்கும் போது அந்த புளியோட சேர்ந்து அது கொதிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது அந்த மிளகாய் வந்து சாதத்தில் பிசையும் போது அதை அப்படியே சாப்பிடலாம், அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மிளகாயை போட்டு ஒரு வறு வறுத்துப்போம். நான் வந்து புளியை ஏற்கனவே 2 லெமன் சைஸு புளியை வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒட்டை புழிஞ்சு தண்ணியாக தான் எடுத்துட்டுருக்கேன், நல்லா கெட்டியாகலாம் புளிச்சாறெல்லாம் எடுக்கலை. அப்போ தான் தண்ணியாக எடுத்துட்டா தான் நல்லா தலை தலைன்னு கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ அதுக்குள்ள தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போடுறேன். இது நல்லா கொதிக்க வைக்கிறோம். நம்ம நல்ல மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா தலை தலைன்னு கொதிக்கிட்டோம். நல்ல தலை தள தளன்னு கொதிக்கட்டும். அது அப்படி கொதிக்கும்போது நல்லா சேர்ந்தாப்பில் வரும். அது இதோ இப்போ இதுதான் பதம், நல்லா கொதிச்சு வர்றது இல்லையா, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து புளியோதரை பொடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். நம்ம மிளகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். எள்ளு ஒரு 5-6 டீஸ்பூன் எள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி 5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துட்டுருக்கேன். மிளகு எப்போவுமே ஜாஸ்தி வேண்டாம். கடலைப்பருப்பு ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுட்டுருக்கேன். மிளகு கம்மியாக தான் எடுத்துப்போம். மிளகு வந்து சட்டிலாக தான் இருக்கணும். இந்த மேலே வந்து மிளகோட அந்த காரம் தெரியக்கூடாது, டேஸ்ட்டு தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மிளகு கம்மியாக எடுத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தனியாவை பொன் வறுவலாக வறுத்துட்டுருக்கேன். நல்லா வறுப்படுறது இல்லையா, கம கமன்னு வாசனை வரட்டும். கொஞ்சம் பொன் வறுவலாக ஆகட்டும். தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்துப்போம். ஏன்னாக்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வறுப்படணும், அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் தனியாவை விட வறுப்படுறதுக்கு, அதனால் இப்போ கடலைப்பருப்பு வறுத்து வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு நல்ல பொன் வறுவலாக வறுப்பட்டுருது. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம அடுத்தது வெந்தயம் போட்டு வறுத்துக்கிறேன்னா, வெந்தயம் வந்து அழகாக அந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் வந்து ரெட்டிஷாக பொன் வறுவலாக மாறும். அண்ட் படப்படான்னு வெடிக்கவும் வெடிக்கும். அந்த பதத்தில் நல்லா வறுப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுப்போம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை எடுத்து வறுத்துப்போம். நான் 14 மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 12 மிளகாவை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த 2 மிளகாய் நான் தாளித்து கொட்டும்போது அதை போட்டுக்கிறேன். நல்லா வறுப்பட்டுருது. இந்த மிளகாய் வறுப்பட்டுறதுன்னு எப்படி தெரியும்னா, அந்த கொஞ்சம் உப்பின மாதிரி வரும், நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கும் மிளகாய். அந்த பதத்தில் எடுத்து மிளகாவை வச்சுருவோம். அப்புறம் மிளகு எடுத்து வறுத்துப்போம். மிளகும் அதே மாதிரி படப்படன்னு வெடிக்கும் நல்லா வறுப்படும் போது.
நல்ல மிளகு வந்து வெடிப்பட்ட உடனே அதையும் எடுத்து தனியாக வச்சுப்போம். அப்புறம் எள் போட்டிருக்கேன். இந்த எள் வந்து போட்ட உடனேயே இப்போ எலுப்பச்சட்டி வந்து சூடாக இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளோத்தையும் செஞ்சு பேன் நல்லா சூடாக இருக்குது, அதனால் இதை போட்ட உடனே படப்படப்படன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடித்த உடனே கொஞ்சம் நேரம் எல்லா எள்ளும் வந்து யூனிஃபார்மாக வந்து வெடிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு அதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுப்போம். இதெல்லாம் நல்லா ஆற வச்சுப்போம். நம்ம ஒரே தட்டில் போட்டு ஆற வச்சுப்போம். இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இந்த அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப குறைக்குறன்னு இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம். அது வந்து ரவை பதத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம் நம்ம. இதுதான் வந்து புளியோதரை பொடி. இந்த பொடி நம்மக்கிட்ட ரெடியாக இருந்தாலே நம்ம நிமிஷமாக புளிக்காய்ச்சல் போட்டுடலாம். ஸோ அதனால் இதை வந்து இந்த புளியோதரை பொடியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுன்னு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இதில் பாதி பொடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பொடியை மட்டும் நான் இந்த கப்பில் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது நம்மளோட புளி தண்ணி வந்து நல்ல தளதளன்னு கொதிச்சுடுத்து. இப்போ கொதித்த இதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த பொடியை போடுறேன். போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறேன். நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேனில் நல்லா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்பு நல்லெண்ணெய் வேணும். அதில் வந்து அரை கப்பு நல்லெண்ணெய் வந்து நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ அரை கப்பு நல்லெண்ணெயில் நல்லா நிறைய ஒரு முக்கால் கப்பு கிட்ட வேர்க்கடலையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம். அதுவே வறுத்த வேர்க்கடலை தான், ஆனால் அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு பெருங்காயத்தை இந்த பக்கம் வந்து புளிக்கரைசலில் போட்டு கொதிக்க வைப்போம். அதுக்கு மேலே இந்த நல்லெண்ணையும் பொறிச்ச வேர்க்கடலையும் கருகப்பில் நம்ம போட்டு அதையும் பொறிச்சிக்கலாம். முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு அந்த மாதிரி அதையும் பொறிச்சு ஒன்றா அப்படியே ஊற்றலாம். இது இந்த கடலை பருப்பு, கருகப்பில், இந்த முந்திரி இதெல்லாம் நம்ம கடைசியாக அந்த மாதிரி பொறிச்சு ஊற்றும்போது நம்ம சாதத்தில் பிசையும் போது என்ன எப்படி இருக்குன்னா அது மட்டும் நல்லா மொறுமொறுன்னு வாயில் படும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் எப்போவுமே வந்து வெளியில் கட்டி நிற்கணும். அப்போ தான் வந்து அந்த புளிக்காய்ச்சலுக்கு அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டே. அதில் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் நம்ம இந்த நல்லெண்ணெயில். அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வெடிச்சுக்கணும். சாதத்தை உதிரி உதிரியாக வெடிச்சுன்னு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. அந்த உதிரி உதிரியாக வெடிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெடிக்கலாம். நம்ம இந்த புளிக்காய்ச்சலை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஸ்பைஸியாக வேணும்னு தோணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். புளிக்காய்ச்சல் போட்டாச்சு, புளியோதரை ரெடி ஆயாச்சு. இந்த புளியோதரை வந்து நம்ம மத்தியான டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பூஜைக்கும் நம்ம பிரசாதமாக உபயோகப்படுத்திக்கலாம். எப்போவுமே புளியோதரை இந்த வந்து புளிக்காய்ச்சல் போட்டு நம்ம புளியோதரை பண்ணும்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது இந்த சாதமாக அதை கலந்து வச்சிட்டோன்னா நல்ல ஊறிண்டு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பிசைஞ்சு அப்போ சாப்பிட்றது வந்து புளியோதரையோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. எப்போவுமே அதுவும் வந்து கார்த்தால் புளியோதரை பண்ணி வச்சுட்டு நம்ம நைட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதனால் புளிக்காய்ச்சலையும் அதே மாதிரி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு சாதத்தில் பிசைங்க. சாதத்தில் பிசைஞ்சிட்டு 1 or 2 hours கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புளிக்காய்ச்சலை போட்டு சாதத்தில் பிசையும் போது நம்ம வந்து ஸ்பைஸியாக இருக்கணும்னா கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுருக்கிற பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிசறி வைக்கணும். புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நிமிஷமாக போட்டு அருமையாக பண்ணி சாப்பிடக்கூடிய ரொம்ப ஈஸியான விஷயந்தான் புளிக்காய்ச்சல். இது வந்து கெடாமல் நாள் பட இருக்கிறதுக்கு பிரயாணத்தின் போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து டப்பாவில் சம்படத்தில் தூக்கு சம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பேக் பண்ணின்னு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் என்னென்னா கெடாது, எவ்வளோ நாள் ஆனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு புளி வந்து இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ், அந்த காலத்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் விட்டமின் சி வந்து நிரம்பிய ஒரு விஷயம். அதில் இருக்கிற கடலை எல்லாமே வந்து புரோட்டீனு. அதன் நல்லெண்ணெய் வந்து நல்ல கூலண்ட்டு. ஸோ
புளிக்காய்ச்சலை நம்ம எல்லாரும் அடிக்கடி பண்ணி சாப்பிடணும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.